Dear students, 12th standard economics la nama 4th chapter paathitu irukkom consumption and investment function. The consumption and investment function la nama last ah paathadhu enna appdi paathina multiplier abindratha paathitu irukkom. Multiplier appadina enna appadina periki appdina artham. Multiplier appadina periki. Ipo inda multiplier la marginal propensity to consume and multiplier abindratha da ipo nama paaka porom. Marginal propensity to consume appadina இறுதிநிலை நுகர்ச்சியின் ஆட்டம். கடைசியாக ஒரு பொருளை பயன்படுத்தும் பொழுது அதில் கிடைக்கக்கூடிய நம்மளுடைய நுகர்ச்சி செலவு, நுகர்வு எக்ஸ்பெண்டிச்சர் அது என்ன அப்படின்றது தான் மார்ஜினல் ப்ராப்பர்சிட்டி டு கன்சியூம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இங்கே என்னென்னா மல்டிப்ளையர் என்னென்ன அதனுடைய டெஃபினிஷன் ஆல்ரெடி ஏற்கனவே லாஸ்ட் வீடியோவில் கொடுத்துட்டேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்சிட்டி டு கன்சியூம் அண்டு மார்ஜினல் ப்ராப்பர்சிட்டி டு கன்சியூம் இதை ரெண்டையும் வேரியேஷனில் போட்டிருக்கேன். எதுக்காக போட்டிருக்கேன்னா ஃபஸ்ட்டு ப்ராப்பன்சிட்டி டு கன்சியூம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் மார்ஜினல் ப்ராப்பன்சிட்டி டு கன்சியூம் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ ப்ராப்பன்சிட்டி டு கன்சியூம் ரெஃபர்ஸ் டு த போர்ஷன் ஆஃப் இன்கம் ஸ்பெண்ட் ஆன் கன்சம்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்கிறான். அப்போ வெறும் நுகர்ச்சி நாட்டம் அப்படின்னா என்ன ப்ரா இங்கே பிசி அப்படின்றது என்னென்னா ப்ராப்பன்சிட்டி டு கன்சியூம் மார்ஜினலாக நான் விட்டுட்டேன். வெறும் என்ன எடுத்துருக்கிறேன் ப்ராப்பன்சிட்டி டு கன்சியூம் அதாவது என்ன சொல்லியிருக்கிறேன்னா இறுதிநிலை அதை மட்டும் எடுத்துகிட்டு நுகர்ச்சி நாட்டம் அதை மட்டும் என்னுடைய வருமானத்தை பொறுத்து எப்படி நுகர்ச்சி நாட்டம் இருக்கும் அப்படின்றத இங்கே பிசி ரெஃபர்ஸ் டு த போர்ஷன் ஆஃப் இன்கம் ஸ்பெண்ட் ஆன் கன்சம்ஷன் அப்படின்னா என்னுடைய உண்மையான அந்த வருமானம் இருக்கு இல்லையா இந்த வருமானத்தில் ஒரு பகுதியை நான் செலவு பண்ணுறேன் ஸ்பெண்ட் பண்ணுறேன் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்சம்ஷனுக்காக வருமானத்தில் ஒரு பகுதியை நான் செலவு செய்கிறேன் ஒரே ஒரு போர்ஷன் மட்டும் நான் செலவு செய்கிறேன் அந்த செலவு தான் இந்த ப்ராப்பன்சிட்டி டு கன்சியூம். உதாரணத்துக்கு நான் ஒரு 10,000 நான் வருமானத்தை சம்பாதிக்கிறேன் அப்படின்னா இதில் கிட்டத்தட்ட 7,500 நான் கன்சம்ஷனுக்காக செலவு பண்ணியிருக்கிறேன். அதில் ஒரு பகுதி நான் என்ன பண்ணியிருக்கிறேன் அதுக்காக செலவு பண்ணிட்டேன். ஆனால் இதுவே பார்த்திங்கன்னா மார்ஜினல் ப்ராப்பன்சிட்டி டு கன்சியூம் அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சேஞ்ச் இன் த கன்சம்ஷன் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் சேஞ்ச் இன் த இன்கம் அதுதான் அங்கே மார்ஜினல் ப்ராப்பர்சிட்டி டு கன்சியூம். இங்கே பாருங்கள் ப்ராப்பர்சிட்டி டு கன்சியூம் அப்படின்னா என்னுடைய வருமானத்திலிருந்து ஒரு பகுதியை நான் நுகர்வுக்காக செலவு பண்ணுறேன் அதுதான் இது போர்ஷன் ஆஃப் இன்கம் ஸ்பெண்ட் ஆன் கன்சம்ஷன் அப்படின்றது வெறும் ப்ராப்பர்சிட்டி டு கன்சியூம். மார்ஜினல் ப்ராப்பர்சிட்டி டு கன்சியூம் நான் ஏற்கனவே நடத்தும் போதே சொல்லியிருக்கிறேன். இந்த மார்ஜின் அப்படின்ற வார்த்தை வந்துட்டாலே கண்டிப்பாக என்ன இருக்கும் சேஞ்ச் அப்படின்ற வார்த்தை இருக்கும் டெல்டா அப்படின்ற வார்த்தை கண்டிப்பாக இருக்கும் மார்ஜினல் ப்ராப்பர்சிட்டி டு கன்சியூம். அப்போ இங்கே என்ன இருக்குது பாருங்கள் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் சேஞ்ச் இன் த கன்சம்ஷன் அண்டு சேஞ்ச் இன் இன்வெஸ்ட்மெண்ட். இங்கே என்ன சொல்கிறார் அப்படின்னா என்னுடைய வருமானத்தில் ஏற்படுகின்ற மாற்றத்தினால என்னுடைய நுகர்ச்சியிலையும் மாற்றம் ஏற்படுகிறது அப்படி ஏற்பட்டால் அதுதான் இறுதிநிலை நுகர்ச்சியின் ஆட்டம் அப்படின்னு சொல்கிறார். மார்ஜினல் ப்ராப்பர்சிட்டி டு கன்சியூம் அப்படின்னா என்னுடைய வருமானத்தை அடிப்படையாக கொண்டிருக்கிறது என்னுடைய வருமானம் பொறுத்து தான் என்னுடைய கன்சம்ஷன் இருக்கும். அதை தான் அங்கே ஷார்ட்டாக நான் என்ன கொடுத்துருக்குறேன் ஃபார்முலாவில் கொடுத்துருக்குறேன் எம்பிசி அப்படின்னாக்கா மார்ஜினல் ப்ராப்பர்சிட்டி டு கன்சியூம் மேலே இங்கே எழுந்திருக்கிறோம் மார்ஜினல் ப்ராப்பர்சிட்டி டு கன்சியூம் அதுதான் எம்பிசி ஈக்குவல் டு டெல்டா சி. டெல்டா சி அப்படின்னா சேஞ்ச் இன் த கன்சம்ஷன் அப்படின்னு அர்த்தம். அங்கே டெல்டா அப்படின்னு வந்துட்டாலே இந்த சிம்பிள் வந்துச்சுன்னா அது என்ன அர்த்தம் சேஞ்ச் அப்படின்னு அர்த்தம். அதில் ஏதோ ஒரு மாற்றம் இருக்குது இது வந்து அதிகரிக்கலாம் குறையலாம் ஏதோ ஒரு மாற்றம் ஏதோ ஒரு சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போ சேஞ்ச் இன் த கன்சம்ஷன் டிவைடட் பை சேஞ்ச் இன் த இன்கம் அப்போ வருமானத்தில் ஏற்படுகின்ற மாற்றத்தினால இங்கே கன்சம்ஷன்லேயும் என்ன பண்ணுது மாற்றம் ஏற்படுகிறதாக இங்கே சொல்கிறது தான் மார்ஜினல் ப்ராப்பர்சிட்டி டு கன்சியூம். இப்போ இந்த மல்டிப்ளையருடைய வேல்யூவை நம்ம எப்படி டிடர்மின் பண்ணுறது இந்த வேல்யூவை எப்படி நம்ம தீர்மானிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ ஆஃப் மல்டிப்ளையரை கே ஈக்குவல் டு 1 / எம்பிசி அப்படின்னு கொடுத்துருக்குறேன். இப்போ இங்கே கே அப்படின்றது எதை குறிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த கான்செப்டை சொன்னது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீன்ஸ் ஜேஎம் கீன்ஸ் சொன்னதுனால இங்கே கே அப்படின்றது கீன்ஸை சொல்லியிருக்கிறேன். ஈக்குவல் டு 1 இங்கே 1 அப்படின்றது என்னென்னா ஆல்ரெடி இங்கே கன்சம்ஷன் இருக்குது இன்கம் இருக்குது ஏதோ ஒரு மாற்றம் இங்கே கன்சம்ஷன் இருக்கு இல்லையா அந்த ஒன்று தான் அதாவது கன்சம்ஷனாக இருக்கலாம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கலாம் அது ரெண்டுத்தையும் டிவைட் பையில் இங்கே கொடுத்துருக்குறேன். 1 சேஞ்ச் இன் த கன்சம்ஷன் இந்த ஒன்று என்னென்னா சேஞ்ச் இன் த இன்கம் மைனஸ் மார்ஜினல் ப்ராப்பர்சிட்டி டு கன்சியூம் ஒன்றும் கிடையாது. இந்த ஃபார்முலாவை
அப்படியே நான் திருப்பி இங்கே போட்டிருக்கிறேன். இங்கே பாருங்கள், மார்ஜினல் ப்ராபன்சிட்டி டு கன்சியூம் அதை கடைசியில் போட்டிருக்கேன். எம்பிசி போட்டேன்னா இப்போ இங்கே சேஞ்ச் இந்த கன்சம்ஷன் அதுக்கு பதிலாக என்ன போட்டிருக்கிறேன்னா ஒன் டிவைடட் பை இங்கே சேஞ்ச் இந்த இன்கம்னா ஒன். இதனுடைய வேல்யூ நம்ம என்ன பார்த்துட்டுருக்கோம்னா வேல்யூ ஆஃப் மல்டிப்ளையர் பார்த்துட்ருக்கோம் இல்லையா. இப்போ எதுக்கு நிகரானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வேல்யூ ஒன்றுக்கு நிகரானது, அந்த ஒன்று தான் இங்கே என்ன இருக்குன்னு அர்த்தம். அப்போ சேஞ்ச் இந்த கன்சம்ஷன் இருக்குன்னு அர்த்தம், டிவைடட் பை சேஞ்ச் இந்த இன்கம், இது ஒன்றுக்கு நிகரான வேல்யூ உண்டு அப்படின்றதுனால இங்கே சேஞ்ச் இன் இன்கம் அப்படின்ற எதற்கு பதிலாக என்ன பண்ணியிருக்கேன் இங்கே ஒன் போட்டிருக்கேன். அப்போ இந்த ஃபார்முலாவை அப்படியே என்ன பண்ணுறேன் இன்வர்ஷன் ரிலேஷன்ஷிப்பில் தலைகீழாக இங்கே நான் போட்டுட்டேன். அப்போ இது என்ன ஈக்குவல் டு கே அப்படின்னா இந்த ஃபார்முலா கான்செப்டை சொன்னது கீன்ஸ் அப்படின்றதுனால இங்கே நான் கே அப்படின்னு போட்டு முடிச்சிருக்கிறேன். சரியா, இப்போ இந்த ஃபார்முலாவை அடிப்படையாக வச்சுக்கிட்டு இங்கே ஒரு டயக்ராம் போட்டிருக்கிறோம். இந்த டயக்ராமை பார்த்துட்டு இந்த டயக்ராம் பாருங்கள். டயக்ராம் பொறுத்த வரைக்கும் ஒய் ஆக்சஸில் என்ன இருக்குன்னா கன்சம்ஷன் அண்டு இன்வெஸ்ட்மெண்ட். இங்கே நம்ம பார்த்தோம் இல்லையா சேஞ்ச் இந்த கன்சம்ஷன் அண்டு சேஞ்ச் இந்த இன்கம், இது ரெண்டுத்தையும் நான் என்ன பண்ணிட்டேன் இன்கம் எடுத்துகிட்டு இங்கே இன்வெஸ்ட்மெண்ட்டாக கொடுத்துருக்குறேன். அவ்வளோதான், கன்சம்ஷன் அண்டு இன்வெஸ்ட்மெண்ட் இந்த பக்கம் கொடுத்துருக்குறேன். இங்கே ஓ எக்ஸ் ஆக்சஸ் பொறுத்த வரைக்கும் என்ன கொடுத்துருக்குறேன்னா ஜிஎன்பி, அதாவது கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட் அப்படின்றத இங்கே ஜிஎன்பியாக கொடுத்துருக்குறேன். இப்போ இதில் ஒரு மூணு பாயிண்ட்டை மட்டும் எடுத்துருக்குறேன், த்ரீ பாயிண்ட்ஸ், அதாவது 500, 1000, 1050 அப்படின்ற பாயிண்ட்டை மட்டும் நம்ம எடுத்துருக்குறோம். இதில் ஏற்கனவே இந்த டயக்ராம் நீங்கள் போடும்போதே தெரிஞ்சிருக்கும் இங்கே 45 டிகிரி செல்சியஸ்லேருந்து போகிறது எங்கே போகுது கிட்டத்தட்ட சி ஈக்குவல் டு ஒய். நம்ம இதை ஆல்ரெடி சொல்லியிருக்கிறோம் உங்களுக்கு இன்கம், அதாவது இந்த சி அப்படின்ற கர்வ் எதை குறிக்கும் அப்படின்னா இன்கம்மையும் கன்சம்ஷனும் ஈக்குவலாக இருக்கிறத குறிக்கும். அதனால தான் இந்த கலரில் அங்கே போட்டிருக்கேன். இப்போ இந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்றதையும் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன். என்ன இருக்குங்க, அட்டானமஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். என்ன காரணம்னா ஒருவருடைய வருமானமே இல்லைன்னு சொன்னால் கூட அவருக்கு கண்டிப்பாக என்ன இருக்கும்னா கண்டிப்பாக கன்சம்ஷன் இருக்கும். நான் வருமானமே சம்பாதிக்கல, நான் வருமானமே எனக்கு இல்லை அப்படின்னா கூட கண்டிப்பாக செலவு என்பது இருக்கும். அதனால் தன்னிச்சையாகவே இந்த இடத்துல என்ன பண்ணுது எனக்கு இன்கம்மே இல்லை ஆனால் என்னுடைய கன்சம்ஷன் என்ன பண்ணுது செயல்படுகிறது அப்படின்றத இந்த கோடு காட்டும். அதுதான் அங்கே சி ஈக்குவல் டு ஒய் அப்படின்னு போட்டிருக்கேன். இப்போ அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இங்கே அப்போட்டில் ஒரு மூணு கவ் போட்டிருக்கேன். இது எல்லாமே கன்சம்ஷன் கவ் தான். பார்த்தீங்கன்னா இது சி கவ் ஒன், இது சி டூ கவ், இது சி த்ரீ, இது மூணுமே ஒன்றா போட்டிருக்கேன். இது எல்லாமே ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட்டில் அப்போட்டில் போகக்கூடியது. ஆனால் இதனுடைய பாயிண்ட்டை மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே தான் ஜிஎன்பி, அதாவது என்னுடைய இந்த ஜிஎன்பின்றது இது உள்ள என்ன இருக்குது அப்படின்னா இன்கம் அப்படின்றது நான் அர்த்தம் என்னுடைய உண்மையான வருமான தந்திரத்தில் குறிக்கிறதா எடுத்துக்கிறேன். இங்கே என்ன அங்கே இன்வெஸ்ட்மெண்ட்டும் கன்சம்ஷன் கொடுத்துருக்குறேன். என்னுடைய வருமானத்தை பொறுத்து தான் என்னுடைய செலவு என்பது இருக்கும். அப்போ வருமானத்தை பொறுத்து தான் ஒரு பகுதி மட்டும் நான் என்ன பண்ணுவேன் செலவு பண்ணுவேன். அப்படி இல்லைனாக்கா கிட்டத்தட்ட 75% செலவு பண்ணிவிட்டு 25% என்ன பண்ணலாம் கன்சம்ஷனுக்காக, சாரி சேவிங்ஸ்க்காக எடுத்து வச்சிடலாம். இப்போ முதல்ல நான் என்னுடைய வருமானம் 500 அப்படின்னாக்கா வருமானத்தை ஃபுல்லாக என்ன பண்ணியிருக்கிறேன் செலவு பண்ணிட்டேன். இப்போ நல்லா கவனிங்க, என்னுடைய வருமானம் முதல்ல 500 நான் என்ன பண்ணிட்டேன்னா இந்த பக்கத்தில் கன்சம்ஷன் செலவு பண்ணிட்டேன். அப்போ இதை தான் அந்த கோடு என்ன முதல்ல வெட்டுது அப்படின்னா சி ஈக்குவல் டு ஒய், கன்சம்ஷனும் 500 நான் சம்பாதிச்ச வருமானமும் 500 ஒய் மீன்ஸ் இங்கே இன்கம். அதுதான் நம்ம முதல்ல இந்த பி அப்படின்ற புள்ளியில் ஒருத்தரை ஒருத்தரை சந்திச்சுக்கிறாங்க, அதுதான் ஈக்குவல் பாயிண்ட்டாக சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் இவருடைய வருமானம் இன்க்ரீஸ் ஆகுது, 500 1000 இன்க்ரீஸ் ஆன உடனே இவருடைய கன்சம்ஷனும் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ இவருடைய வருமானம் உயர உயர இவருடைய கன்சம்ஷனும் என்ன பண்ணுது அதிகரிக்கிறது அப்படின்றது தான் இந்த வரைபடம் காட்டுகிறது. அப்போ என்னுடைய வருமானம் அதிகரித்தால் என்னுடைய கன்சம்ஷனும் அதிகரிக்கும், மேலும் என்னுடைய வருமானம் அதிகரிக்கிறது, மேலும் வருமானம் அதிகரிக்கும் பொழுது என்னுடைய நிகழ்ச்சி அதிகரிக்கிறது அப்படின்றத தான் இதை காட்டுது. இந்த கோடு பார்த்திங்கனாக்கா இந்த இடத்துல சி ப்ளஸ் சும்மா உதாரணத்துக்கு ஒரு 100 கன்சம்ஷன் அப்படின்னா என்னுடைய வருமானம் எந்த அளவுக்கு இருக்கும், இங்கேயும் பார்த்தீங்கன்னா சி 100, 110 அப்படின்ற மாதிரி அதில் இருக்கிற மாதிரி போட்டிருக்கேன். என்னென்னா கான்செப்டை பொறுத்த வரைக்கும் சி ப்ளஸ் ஒய் இது எல்லாமே ஒன்றா ஈக்குவலாக இருக்கும், அதாவது இன்கம் ஈக்குவல் டு கன்சம்ஷன் ப்ளஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது ஒன்றா இருக்கிற மாதிரி நீங்கள் டயக்ராம் போட்டுங்க. ஆனால் அந்த டயக்ராம் போடும்போது போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். முதல்ல எந்த கவ் போடணுன்னா சி ப்ளஸ் ஒய் கவ், இந்த கவ் தான் முதல்ல நீங்கள் போடணும். இந்த கவை முதல்ல போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் அந்த 45 டிகிரிஸுக்கு மேலே ஃபஸ்ட்டு சி கவ் போடணும், செகண்டு சி கவ் போடணும், தேர்டு இந்த சி கவ் போடணும். இப்போ ஃபஸ்ட்டு
சி ப்ளஸ் ஒய் கவ போட்டிருக்கிறோம், அதுக்கப்புறம் இந்த கவ போட்டிருக்கிறோம், அதுக்கப்புறம் தான் நீங்கள் இந்த டிஃப்ரென்ஷியலையே நாங்கள் போடணும். ஜிஎன்பிக்கும் இந்த கன்சம்ஷனுக்கு இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஷியலை போடணும். அப்போ என்ன பண்ணலான்னா, இதை நீங்கள் முதல் பாயிண்ட் அவுட் எடுக்கிறீங்க, ரெண்டாவது இங்கே பாயிண்ட் அவுட் எடுக்கிறீங்க, மூன்றாவது இன்னும் இங்கே தானே சார் விட்டுது, ஏன் இங்கே போடலை, இங்கே போட்டிங்க அப்படின்னா இங்கே 1000-1050 ரேஞ்சு அப்படின்றது இங்கே தான் கிடைக்கும். இவ்வளோ தூரம் போகாது 50 ருபீஸ், சரியா? 1000-1050 ஒரு குறிப்பிட்ட அளவில் தான் இருக்குன்றதுனால அங்கே போட்டுக்கிறோம். இது அதிகமாக இருக்கிறத பற்றி பிரச்சனை இல்லை, இன்னும் வருமானம் அதிகரித்தா இன்னும் இந்த இடத்துல என்ன பண்ணும், மேலும் கன்சம்ஷன் அதிகம், மேலும் இன்கமும் அதிகரிக்கும் அப்படின்றது தான் அந்த வரைபடம் காட்டுது. அதுக்கப்புறம் மல்டிப்ளையரில் இருக்கக்கூடிய அந்த ஒரு டேபிள் இருக்குது, அதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.